அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஃபுட் சஃபாரி தமிழ். நான் தான் உங்கள் ஷெஃப் ஹஃபி. தீபாவளி பண்டிகை நெருங்கினே இருக்குது. வீட்டில் எல்லாம் யோசிச்சுன்னு இருப்பீங்க என்ன ஸ்வீட் பண்ணலான்ட்டு. இப்போது தீபாவளிக்காக ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியை வீட்லேயே எப்படியா சிம்பிளாக பண்ணலான்றது தான் இப்போ நம்ம சேனலில் பண்ண போகிறேன். பாதுஷா பண்ணும்போது மூணு விஷயத்தை கவனத்தில் இருக்கணும். மாவு பிசையும் போது, மைதாவும் நெய்யும் நீங்கள் பிசையும் போது ரொம்ப மிருதுவாக சாஃப்டாக பிசையணும். ரெண்டாவது, உங்களுடைய எண்ணெயோட சூடு ரொம்ப மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உள்ளே குக் ஆகும், இல்லைன்னா உள்ளே பச்சையாக இருக்கும், வெளியே மட்டும் கலர் வந்துடும். மூணாவது, உங்களுடைய சுகர் சிரப்பு கரெக்டாக குலாப் ஜாமுன் பதத்துக்கு சுகர் சிரப்பு இருக்குது தெரியுங்களா, அந்த பதத்தில் வைக்கணும். ரொம்ப திக்காக இல்லாமல், ரொம்ப தனியாகவும் இல்லாமல் குலாப் ஜாமுனுக்கு யூஸ் பண்ணுற சுகர் சிரப் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நம்ம வீடியோவில் பாருங்கள் எப்படி பண்ணுறான்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ரெசிபி ரெடி பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.